ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நியூ இயருக்கு நான் செஞ்ச கேக்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு கேக் ஆர்டர் வந்திருந்தது, அந்த கேக்ஸில் இமேஜ் வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு டிசைன் சென்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட்ஸ், ரசகுல்லா, ஸ்க்ரீம் ஃப்ராஸ்டிங் இதெல்லாமே 30th December நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா தான் மறுநாள் நம்ம டெலிவரி கொடுக்குற அன்னைக்கு கேக் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி ஈஸியாக டிசைன் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ன்றப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத டே ஒன்னே நான் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி கேக் வந்து முடிச்சிட்டேன். டிசைன் பண்ணி December 28-29 வந்து எனக்கு கேக் வந்து இவ்வளோதான் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து 29th போய் நான் வாங்கிக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்லெஸ், அப்புறம் நார்மல் கேக் ரெண்டுமே வந்தது. இந்த கேக் எக்லெஸ் தான், ரெட் வெல்வெட்டும் எக்லெஸ் கேக் தான். அப்புறமா இந்த சாக்லேட் கேக்கும் எக்லெஸ் கேக் தான். இது வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எக்லெஸ்லேயே. அப்புறம் இது என்னோடய வீட்டுக்காக நியூ இயர்க்கு எடுத்துக்கிட்டேன். இது நியூ வெனிலா கேக்கு, இதுவும் எக்லெஸ் தான். இந்த கேக்கு நார்மல் கேக்கு, வெனிலா ஸ்பாஞ்சு. அப்புறம் இந்த கேக் ரசகுல்லா கேக், இது வந்து 3 கிலோ கேக்கு. அப்புறமா இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து பீஸ் கேக்கு, கிட்டத்தட்ட 6 கிலோ கேக்கு. இது இந்த ரெட் வெல்வெட் கேக்கும் 31st December ஈவினிங்க்கு மேலே ஆர்டர் வந்திருந்தது. ஸோ இந்த நியூ இயருக்கு நான் பண்ண கேக்ஸ் இது தான். ஸோ அதுக்கு மேலே வைக்கிற க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் டாப்பிங்ஸும் நான் எப்படி ரெடி பண்ணேன்றதுலேருந்தே நம்ம வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் ரெடி பண்ணேன். ஹட்சனில் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டர் கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனா விட்டுறலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜிலேருந்து. நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். பீட் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நைஸாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ 1 கப் அளவு சர்க்கரையை பவுடர் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1/4 கப் வரைக்கும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் பண்ணால் கொஞ்சம் பவுடர் வந்து பறக்காமல் இருக்கும். ஸோ நல்லா க்ரீமி கண்டென்ட் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூடவே டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் க்ரீமும் மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நான் எவ்வளோ தான் பீட் பண்ணாலும் க்ரீமாகவே மாறவே இல்லை இந்த பட்டர் க்ரீமை. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அந்த பட்டர் க்ரீம் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்கில் வந்து தண்ணி நிறைய இருந்திருக்கு, நான் அதை கவனிக்காமே பீட் பண்ணிட்டேன். ஸோ பட்டரும் இதுவும் சேரும்போது தெரிஞ்சிருச்சுன்றது என்னுடைய தாட்டு. நான் ரொம்ப நேரமாக பீட் பண்ணி பார்த்தேன், க்ரீம் வந்து செட்டே ஆகலை. ஃபஸ்ட் அட்டெம்ப்டே ஃபெயில் ஆனவுடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு பட்டர் க்ரீம் வேணும் இல்லை, திருப்பியும் பீட் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட்டு சோதனை. மறுபடியும் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கிட்டேன். 100 கிராம் பட்டர் எடுத்தேன். விஸ்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா க்ளீனாக வைப் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு பீட் பண்ணுறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி க்ரீமியாக இருக்குது. இப்போது வெறும் பவுடர் பண்ண சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன் 1 கப் அளவு. அப்போது கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தேன். ஸோ ஒருவேளை அதனால கூட தெரிஞ்சிருக்கலாமோன்னு நினச்சிட்டு இதை மட்டும் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டரும் பவுடர் பண்ண சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீமியாக வந்துச்சு. இந்த முறை அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகலை, நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதே போல் எசன்ஸும் ஃபஸ்ட்டே சேர்க்கலை, லாஸ்ட்டு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொக்கோ பவுடர் 1/4 கப் வந்து நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எசன்ஸ்க்கு பதிலாக நான் வெனிலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுச்சு, சாரி. நல்லா பீட் பண்ணி க்ரீமியாக எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பட்டர் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூடவே டார்க்காக வர்றதுக்காக மெல்டட் சாக்லேட்டும் க்ரீமும் சேர்த்து டபுள் பாயிலிங்கில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், எவ்வளோ அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டார்க் வேணுமோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு க்ரீமே டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் ட்ரஃபலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த கேக் ஆர்டர் வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கேக் ஆர்டர்ஸ் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயும் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினானது இந்த ஃப்ரிட்ஜு தான். திடீர்னு பார்த்தா ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 29th நான் இதை பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் இருந்து. ஸோ என்னால் இதை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்புறமா ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து சரி பண்ணோம், உடனே சரி பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீஸாக இருக்கணும், ஆனால் எவ்வளோ மெல்ட் ஆகி நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ டீஃப்ராஸ்ட் ஆகாமல் தண்ணி வந்து அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. அது வந்து பேக்டோர் வழியாக பின்னாடி போகாமல் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து. இதையும் ஃபேஸ் பண்ணேன். இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் வந்திருக்கா பல்க் ஆர்டர். அந்த ஆர்டர்ஸ்லேயுமே வந்து மேக்ஸிமம் கேக்ஸ் எல்லாமே ஐஸ் கேக் தான். ஸோ நம்ம ஐசிங் பண்ணி உள்ளே வைக்கும்போது மேலேருந்து தண்ணி சொட்டி சொட்டி அப்படியே அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்ல, அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இது வந்து ப்ராப்ளமாக தான் ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் நான் இதை ஃபேஸ் பண்ணி கேக் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம்ல ரசகுல்லா கேக்ஸ்க்கு, அதுக்காக ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங்கில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். டைரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாத சாக்லேட் தெரிஞ்சு போயிடும். சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயும் 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம் இதை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். சாக்லேட் மோல்டு வந்து இந்த மாடல் வந்து புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வேணும், அதுதான் கேக் டிசைனில் வந்து வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற நட்ஸை வந்து ரேண்டமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பவுடரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் லைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் பண்ண மிஸ்டேக் இன்னொன்று என்னென்னா, ஒயிட் சாக்லேட்டில் எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போது கேக்கும் ஒயிட்டாக இருந்தது, இதுவும் ஒயிட்டாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மெல்டட் சாக்லேட்டை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறமா டிமோல்ட் பண்ணிவிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கலர் கலந்துருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த நட்ஸ் வந்து எம்போஸ்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 200 கிராம் இதையும் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்போயுமே ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ சாக்லேட்டை வைக்காதீங்க, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். சப்போஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், மீதி ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைட்டாக செலோ டைப் போட்டு சீல் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அந்த தண்ணியால் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் எப்போயுமே ரூம் டெம்பரேச்சர்லேயே சாக்லேட் இருக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் ஒரு பாக்ஸ் போட்டு ஏர்டைட் பண்ணி கூட வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், வைக்க வேண்டாம். சாக்லேட் செட் ஆகிறதுக்கு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் நார்மலாக இருந்தால் தான் நல்லா ஈஸியாக சாப் பண்ண வரும். ஸோ இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹாட்டின் மோல்டு எடுத்திருக்கேன், நார்மல் மோல்டு. அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட்டை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண விட்டுறலாம். சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 50 ml விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் பில்ஸ்பெரி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ விப்பிங் க்ரீமையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துடுறோம். சாக்லேட் ஃப்ராஸ்டிங்க்காக க்ரீம் வந்து தனியாக பீட் பண்ணியிருக்கேன் 1 லிட்டரை. இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு கேக் மட்டும்தான் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் விப்பிங் க்ரீமில். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி சாக்லேட்டும் க்ரீமும் மெல்ட் பண்ணியிருக்கோம்ல, அது கூட இதை சேர்த்துக்கலாம்.
இப்போ சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீமில் இந்த ஃப்ராஸ்டிங் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டபுள் பாயிலிங்கில் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கோம், அதனால் சூடு இருக்கக்கூடாது, இல்லைனா க்ரீம் மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறமா ரசகுல்லாவும் ரசமலாயும் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா இதுக்கே எனக்கு ரொம்ப டைம் இல்லை, பர்சனல் ஒர்க்கும் நம்ம பார்க்கணும்ல, அதனால் நான் இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் இதை தனியாக பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிட்டோம், ரசகுல்லா ரெடி பண்ணிட்டோம், ரசமலாய் ரெடி பண்ணிட்டோம், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் ரெடி பண்ணிட்டோம், அப்புறமா விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணியாச்சு, அப்புறமா பட்டர் க்ரீம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பட்டர் க்ரீம் சாக்லேட் ஃப்ராஸ்டிங், நல்லா க்ரீமியாக இருக்கு. அப்புறமா இது வந்து விப்பிங் க்ரீமில் சாக்லேட் ஃப்ராஸ்டிங். சாக்லேட் ரஃபிள்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோதான் நான் December 30th நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் மீதி இருக்கிற வீடியோவை நாளைக்கு நம்ம கேக் ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணோம், கேக் எப்படி ஐசிங் பண்ணோம், எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.